ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில் வாழும் அதிக சக்தி வாய்ந்த இனம் யாருன்னு கேட்டால் அதில் முதலாவது இருக்கிறது மனித இனம். இந்த காலகட்டத்தில் மனிதனோட புத்திசாலித்தனம் மற்றும் திறமைக்கு முன்னாடி வேற எந்த இனத்தாலையும் நிற்க முடியாது. ஏன்னா இந்த பூமியில் வேற எந்த இனத்துக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு மிக அறிவான மற்றும் வேகமாக செயல்படக்கூடிய மூளை இருக்கு. இந்த காரணமாக மனிதனால் தன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சிக்க முடியுது. வெறும் இந்த பூமியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை மனிதன் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக மனிதர்கள் இந்த பூமியில் எப்படி பிறந்தாங்க, இந்த பூமியில் முதல் மனிதன் எப்படி பிறந்தான் அப்படிங்கிற கேள்விக்கு மத ரீதியாக இல்லாம சயின்டிபிக் தியரி என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸ் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், பூமியின் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனோட பிறப்புக்கு முன்னாடி டைனோசர்ஸ் வாழ்ந்ததுன்னு. ஒருவேளை டைனோசர்ஸ் வாழ்ந்த சகாப்தத்தில் மனித இனம் வாழ்ந்திருந்தா கண்டிப்பாக அது டைனோசர்ஸ் மூலமாக அழிந்து போயிருக்கும். ஆனால் இது உண்மை இல்லை. ஏன்னா டைனோசர்ஸின் அழிவுக்கு அப்புறம் தான் நாம் இந்த பூமியில் பிறந்தோம்னு சயின்டிஃபிக் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் முதல் மனிதன் இந்த பூமிக்கு எப்படி வந்தான், எங்கிருந்து வந்தான் அப்படிங்கிற கேள்வியை நாம் கண்டிப்பாக யோசிப்போம். பூமியில் இப்போ வாழும் ஒவ்வொரு உயிரினமும் பல வருஷங்களா பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்ததா சொல்லப்படுது. இதை சயின்டிஃபிக் டேர்ம்ல எவல்யூஷன் சொல்லுவாங்க. பூமியில் உயிர் சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மைக்ரோ ஆர்கானிசம் வடிவத்தில் கடலுக்கு அடியில் பிறந்ததா விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியின் மூலமா தெரிய வந்தது. இது எந்த அளவுக்கு சின்னதா இருக்கும்னா அதை நம்மளோட சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அதே போல இது தண்ணிக்குள்ள ரொம்ப ஆழத்துல வாழும். ஆனால் மெதுவாக பரிணாமம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அது சிங்கிள் செல்லுலார்ல இருந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசமா மாறியது. காலம் கடந்து போக இதுல நிறைய சிக்கலான அமைப்புகளும் உருவாக ஆரம்பிச்சது. அதுல சில உயிரினங்கள் தண்ணிக்கு அடியில் மற்றும் படிப்படியா தண்ணிக்கு வெளியே வாழ தொடங்கியது. காலப்போக்கில் இது பல மில்லியன் ஆண்டுகள் பரிணாமம் அடைந்து இது மூலமா பூமியில் பெரிய பெரிய விலங்குகள் பிறந்தது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைனோசார்ஸ். இந்த டைனோசர்களின் அழிவுக்கு அப்புறம் தான் மனித இனம் பிறந்ததா சொல்லப்படுது. இதை பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் பூமியில் வந்து விழுந்தது. அந்த சமயத்துல இதோட விளைவு ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த காரணத்தால பூமியின் அட்மாஸ்பியர் அதிக அளவுல சேதமானது. அதே போல எக்கோசிஸ்டம் சீர்குலைந்தது. பூமியின் பெருங்கடல்ல இருந்து மிகப்பெரிய கடல்கள் உருவானது. இது மூலமா கிட்டத்தட்ட மொத்த பூமியும் தண்ணிக்குள்ள மூழ்கியது. பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டது. வெறும் இது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ராய்டின் விபத்து காரணமா பூமியில் இருக்கிற நிறைய பெரிய எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த சம்பவங்கள் ஒரே சமயத்துல நடந்ததால பூமியில் பெரிய அளவுல அழிவு ஏற்பட்டதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த காரணமா வெறும் டைனோசர்ஸ் மட்டும் இல்லாம பூமியில் வாழ்ற நிறைய உயிரினங்கள் இறந்து போனது. கிட்டத்தட்ட 75% உயிரினங்கள் இதுல அழிந்தது. இந்த காரணமா பூமியில் நிறைய பிரதேசங்களில் சில விலங்குகளோட குடியிருப்பு வெறுமையானது. வெறும் இது மட்டும் இல்லாம பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்பு கூட முழுசா சீர்குலைந்தது. அதனால இப்போ பூமிக்கு புதிய உயிரினங்கள் தேவையா இருக்கு. இந்த காரணமா முதலாவது பாலூட்டிகள் பிறக்க ஆரம்பிச்சது. மற்றும் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பாலூட்டிகள் இருந்து கிட்டத்தட்ட 5,000 அதிகமான உயிரினங்கள் இந்த பூமியில் பிறந்தது. அதுல ஒண்ணுதான் இந்த பிரிமேட்ஸ், அதாவது குரங்கு மாதிரியான இனங்கள். காலப்போக்கில் இந்த பிரிமேட்ஸில் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. உதாரணமாக முதல் மாற்றம் என்னென்னா, இந்த பிரிமேட்ஸ் 2 வெவ்வேறு இனங்களாக பிரிந்தது. இதில் ஒன்று ஸ்டெப்சிரினஸ், இதை வெட் நோஸ்டு பிரிமேட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த இனத்தில் எந்த மாதிரியான விலங்குகள் வரும்னு பார்த்தீங்கன்னா லெமியூஸ், லாரிசஸ் மற்றும் கேலகோஸ். ரெண்டாவது ஹேப்ளோரினஸ், இதை ட்ரை நோஸ்டு பிரிமேட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் டார்சியஸ் மற்றும் சிமியன்ஸ் மாதிரியான விலங்குகள் வரும். வெட்நோஸ் பிரிமேட்ஸுக்கு வாசனை சக்தி அதிகம், ட்ரைனோஸ் பிரிமேட்ஸுக்கு பார்க்கும் சக்தி அதிகம். அதாவது இது ரெண்டுமே மனிதர்களோட பண்புகளை காட்டுது. இதுக்கப்புறம் சுமார் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சி காரணமா முதல் சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம் பூமியில் பிறந்தது. அதை ப்ரோகாரியோடிக் செல்னு சொல்லுவாங்க. மெதுவா இதிலிருந்து பாக்டீரியா சைனோ பாக்டீரியா உருவானது. இந்த சைனோ பாக்டீரியா கடல் தண்ணில மொத்தமா பரவி அதிக அளவுல ஆக்சிஜனை வெளியிட்டது. காலப்போக்கில் இந்த ப்ரோகாரியோடிக் செல் பரிணாம வளர்ச்சி அடைந்து யூகாரியோடிக் செல்லா மாறியது. ப்ரோகாரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா மற்றும் ஆர்கியா. யூகாரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபங்கை, பிளான்ட்ஸ் மற்றும் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் மெதுவா இதிலிருந்து குரங்கு மாதிரியான உயிரினங்கள் பிறந்தது. காலப்போக்கில் மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட உடல் மாற்றங்கள் இந்த வகையான உயிரினத்தில் ஏற்பட தொடங்கியது. இது பரிணாமம் அடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதிலிருந்து கிபான்ஸ் மற்றும் கொரில்லாஸ் மாதிரியான விலங்குகளும் பூமியில் பிறந்தது. சுமார் 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிம்பான்சிஸ் மற்றும் ஏப்ஸ் எவால்வ் ஆனது. இது மனிதர்களுக்கு நெருங்கிய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சிம்பான்சி மற்றும் மனிதனோட டிஎன்ஏ கிட்டத்தட்ட 98% வரை சிமிலரா மேட்ச் ஆகுது. சுமார் 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சில ஏப்ஸ் உணவுக்காக தூரமான பிரதேசங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி பயணம் பண்ணி போகிற சமயத்துல இதுங்க மெதுவா 2 கால்களால் நடக்க ஆரம்பிச்சுது. 2 கால்களால் நடக்க கற்றுக்கொண்ட முதல் உயிரினங்கள் இந்த ஏப்ஸ். இதுதான் மனித பரிணாம வளர்ச்சியின் முதல் கட்டம்.
அப்படி ஏப்ஸ்ல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்த உயிரினங்களை ஆர்டிபிதிகஸ் ரெமிடஸ்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் இந்த வகையான உயிரினங்கள் ரெண்டு கால்களால் நடக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட கை மற்றும் கால்களை சாப்பிட பயன்படுத்தியது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டாங்க. அதில் முதலாவது தாடைகள் ரொம்ப பெருசாக இருக்கிறது, ரெண்டாவது மூளையின் அளவு பெருசாக இருக்கிறது. ஆனால் அதில் பெரிய பிரெயின் சைஸ் இருந்த உயிரினங்களால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போய் பரிணாம வளர்ச்சி அடைய முடிஞ்சது. அப்படி மெதுவாக வளர்ச்சி அடைந்து ஹோமோ அப்படிங்கிற புதிய ஜீனஸ் பிறக்க ஆரம்பமானது. ஹோமோ அப்படிங்கிறது ஒரு லாட்டின் சொல், அதோட அர்த்தம் மனிதன். இந்த ஹோமோ இனத்தை சேர்ந்த முதல் உறுப்பினர் ஹோமோ ஹாபிலிஸ். இவங்களுக்கு ஹேண்டிமேன் அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்கு, ஏன்னா இவங்க கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. இங்கிருந்து சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற புதிய இனம் அவதாரம் எடுத்தது. அதோட கால் நீளமா மற்றும் கை சின்னதா இருக்கும். இது இப்போ வாழும் நவீன மனிதர்கள் மாதிரியே தான் இருந்தது. இப்போ அவங்க மரங்களுக்கு தூரமாகி நிலத்தில் வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்களோட மூளையின் அளவு கூட ரொம்ப பெருசு. அப்படியே மெதுவா காலங்கள் கடந்து போக அதுல சில பேர் ஆப்பிரிக்காவின் காடுகளுக்கு பயணம் பண்ணாங்க. இந்த காரணமா மனிதர்கள் பூமியில் விதவிதமான பிரதேசங்களில் பரவி வாழ ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் எந்த குரூப்ல இருந்து அடுத்த பரிணாமம் நடந்ததுன்னு சொல்றது கொஞ்சம் கடினமான விஷயமா மாறியது. ஏன்னா அவங்க அப்போதைக்கு நிறைய பிரதேசங்களில் பரவி இருந்தாங்க. இப்படி பல வருஷங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற மனித இனத்திலிருந்து ஹோமோ ஏடல்பர்கன்சிஸ் மற்றும் ஹோமோ நியாண்டர்தல்ஸ் அப்படிங்கிற வளர்ச்சி அடைந்த புது மனித இனம் பிறந்தது. இங்க இருந்துதான் மனித இனம் சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுல இருந்து ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற புது இனம் பிறந்தது. ஹோமோ சாப்பியன்ஸோட அர்த்தம் என்னன்னா அறிவுள்ள மனிதர்கள். இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் இனத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் இப்போ பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும் மனிதர்கள்னு சில விஞ்ஞானிகளோட நம்பிக்கை. சக்தி வாய்ந்த கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான இரையை ரொம்ப சுலபமா வேட்டையாடுவாங்க. இது மட்டும் இல்லாம ஹோமோ சாப்பியன்ஸின் படைப்பாற்றல் காரணமா அவங்களை சுத்தி இருக்கும் அட்மாஸ்பியரை சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஹோமோ சாப்பியன்ஸ் மொத்தமா ஒரே இடத்துல வாழும்போது அவங்களிடையே இருக்கும் உணர்வுகளை பகிர ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு பாகமா அப்போ வரைக்கும் பேச தெரியாத இவங்களுக்கு வோக்கல் காட்சில மாற்றங்கள் ஏற்பட்டு விதவிதமான சத்தங்களை எழுப்ப கற்றுக்கொண்டாங்க. காலப்போக்கில் அவங்க மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. ஹோமோ சாப்பியன்ஸ் வெறும் விலங்குகளை வேட்டையாடுறது மட்டும் இல்லாம சைவ உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது மூலமா அதிகப்படியான சக்தி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இவங்களோட மூளைக்கு கிடைச்சது. இப்படி ஹோமோ சாப்பியன்ஸின் வாழ்க்கையில் உணவு விஷயத்துல ஏற்பட்ட மாற்றங்களால் இவங்களோட மூளை ரொம்ப சுறுசுறுப்பா யோசிக்கவும் தெளிவா செயல்படவும் தொடங்கியது. அது மட்டும் இல்லாம இது அவங்கள விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கவும் அதை செயல்படுத்தவும் தூண்டியது. இது இப்போ வாழும் நவீன மனிதர்களுக்கு ஒரு முக்கிய அடித்தளமாக இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ் ஆகிய மனிதர்கள் எப்பவுமே இங்கிருந்து பின்னோக்கி போகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் அறிவுள்ள மனிதர்களாக மாறின பிறகு இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் காடுகளில் இருந்து உலகம் முழுவதும் பரவினாங்க. அப்படி விதவிதமான இடத்துல விதவிதமான வெதர் கண்டிஷன்ஸ்ல வாழும்போது பல வகையான நேரத்தில் இருக்கும் மனிதர்கள் பிறந்தாங்க. எப்போ மனித இனம் எப்படி விவசாயம் பண்றதுன்னு கற்றுக்கொண்டாங்களோ அப்போத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால உணவுக்காக மற்ற இடங்களுக்கு பயணம் பண்ணி போகாம ஒரே இடத்துல, அதாவது நதிக்கு பக்கத்துல விவசாயம் செய்து வாழ்ந்தாங்க. மனித இனம் இங்கிருந்து இன்னும் எத்தனையோ விஷயங்களில் வளர்ச்சி அடைந்து இதுவரைக்கும் வந்திருக்கோம். இப்போ நமக்கு நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ அதுக்கு போதுமான திறன் நம்ம கிட்ட இருக்கு. பூமியின் முதல் மனிதன் எப்படி பிறந்தான் அப்படிங்கிற விஷயத்த விஞ்ஞானிகள் சொன்ன இந்த சயின்டிபிக் எவல்யூஷன் தியரி மூலமா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எதுக்காக ஒரு தியரியா சொல்லப்படுதுன்னா, இந்த ஹியூமன் எவல்யூஷன் 100% உண்மைன்னு இன்னும் யாராலையும் நிரூபிக்கப்படல. வெறும் இந்த தியரியில சொல்லப்பட்ட விஷயங்கள் காரணமா இருக்கலாம்னு நம்பப்படுது. இது உண்மைன்னு நிறைய விஞ்ஞானிகள் சொன்னாலும் இன்னொரு பக்கம் இயற்கை அறிவியலுக்கு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் இந்த எவல்யூஷன் தியரியை எதிர்க்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது பிரெஞ்சு ஜுவாலஜிஸ்டான ஜார்ஜஸ் கவியர். இப்போ இந்த எவல்யூஷன் தியரியை கிட்டத்தட்ட எல்லா விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டாலும் நிறைய மக்கள் இதை ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா இது தெய்வீக படைப்புக்கு சம்பந்தப்பட்ட அவங்களோட மத நம்பிக்கைக்கு முரண்பாடா இருக்குன்னு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.